ஐபிஎல் தொடங்கியது முதல் 14th சீசன் வரைக்குமே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு கேப்டனாக இருந்த மகேந்திர சிங் தோனி திடீர்னு 15th சீசன் துவங்குவதற்கு முன்னாடியே கேப்டன் பதவியிலிருந்து விலகிட்டார். இதனைத் தொடர்ந்து ரவீந்திர ஜடேஜாவிற்கு அந்த பதவியும் வழங்கப்பட்டது. இதனால ஜடேஜா தலைமையில சிஎஸ்கே எப்படி செயல்பட போகுது அப்படின்னு எதிர்பார்ப்பும் இருந்தது. இந்த நிலையில சிஎஸ்கே முதல் 2 போட்டிகளிலுமே கொல்கத்தா லக்னோ அணிகளிடம் தோற்று சொதப்பியது. சிஎஸ்கே முதல் 2 போட்டிகளிலுமே தோற்பது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அடுத்து பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டிகளாவது சிஎஸ்கே சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுமா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அந்த போட்டியிலுமே படும் மோசமாக தோற்றுள்ளது. இனிவரும் போட்டிகளிலும் தொடர் தோல்விகளை சந்தித்தால் பிளே ஆஃப் வாய்ப்பு கேள்விக்குறியாகிவிடும் அப்படின்றதுனால வெற்றிகளை குவிக்க மகேந்திர சிங் தோனி 3 முக்கிய முடிவுகளை எடுத்திருக்காராம். சோ அது என்ன என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதலாவதாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய நட்சத்திர துவக்க வீரர் ருத்ராஜ் கேக்வாட் கடந்த சீசன்ல அதிக ரன்களை குவித்த வீரராக இருந்தார். இருப்பினுமே 15th சீசன்ல முதல் 3 போட்டிகள்ல 0-1-1 போன்ற சொற்ப ரன்களை மட்டுமே எடுத்திருக்காரு. இவருடைய பங்களிப்பு அணிக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால இவருக்கென தனி கவனம் செலுத்த உள்ளதாகவும் தோனிக்கு கீழ் நேரடி பயிற்சிகளை பெற உள்ளதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. மேலும் அடுத்த போட்டிகளிலும் சொதப்பினால் அணியில் இடம் கிடைக்காது அப்படின்னு தோனி அவர்கள் அதிரடியாக அவர்கிட்ட சொல்லிட்டாராம். சோ இரண்டாவதாக ஆடம் மில்னே காயம் காரணமாக அவதிப்பட்டு வரும் நிலையில துஷர் தேஷ்பண்டே முகேஷ் சௌத்ரி ஆகியோருக்கு அணியில வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. இருவருமே படம் மோசமாக சொதப்பிட்டு வராங்க. இதனால இனியும் இவர்களை நம்பி இருக்காம இளம் ஆல்ரவுண்டர் ராஜ்வர்தனுக்கு வாய்ப்பளிக்க தோனி பிளான் போட்டிருக்காராம். சோ மூன்றாவதாக தோனி கேப்டன் பதவியிலிருந்து விலகிய நிலையிலுமே அவர்தான் தொடர்ந்து கேப்டன்சி செஞ்சுட்டு வர்றாரு. அவ்வப்போதுதான் ஜடேஜா கேப்டனாக செயல்பட்டு வராரு. இதனால ஜடேஜாவுடைய மன உறுதி பாதிக்கப்படுவதாக தகவல் கிடைச்சிருக்கு. இதனால இனி தான் ஒரு வீரராக மட்டுமே அணியில நீடிப்பேன் அப்படின்னு தோனி அவர்கள் உறுதியாக தெரிவிச்சிருக்காரு. அணி மீட்டிங்ல இந்த முக்கிய முடிவுகள் தான் எடுக்கப்பட்டது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தனது அடுத்த லீக் போட்டியில சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை எதிர்த்து விளையாட இருக்கு. சோ போட்டி April 9 நடைபெறும் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. சோ இந்த போட்டியிலாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெறுமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க என்ன சொல்றீங்க அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட்செட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க.